கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா April 12. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? அநேகரான நாம் ஒரே அப்பமாக இருக்கிறோம். 1 Corinthians 10:16-17. ஒரே பாத்திரமாக இருந்தாலும் அதில் உள்ள ரசம் அநேக திராட்சை பழங்களில் இருந்து எடுக்கப்பட்டது. அதுபோல ஒரே அப்பமானாலும் அநேக கோதுமை மணிகளினால் உண்டாக்கப்பட்டது. அப்போஸ்தலன் இங்கே தேவனுடைய பிள்ளைகள் ஒரே அப்பமும் ஒரே பாத்திரத்தின் ரசமாகவும் என்று பேசும்போது இதை புசித்து பானம் பண்ணும் தேவனுடைய பிள்ளைகளின் ஒருமைப்பாட்டை காண்பிக்கிறதாக உள்ளது. இந்த அப்பத்தில் ஒரு கோதுமை மணி தன்னை பிரித்து தனியே காட்ட முடியாது. அதே போல திராட்சை ரசத்தினின்று ஒரு திராட்சை தன்னை பிரிந்து காண்பிக்கவும் முடியாது. புதிய சிருஷ்டிகளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்பட்டவர்களாக இருப்பதற்கு அந்த பாத்திரத்திலே குடித்து அந்த அப்பத்தில் பங்கு பெறுவதற்கு கிறிஸ்து அழைத்திருக்கிறார். புது சிருஷ்டி ஆவதற்கு இதை தவிர வேறு ஒரு வழியும் இல்லை. இவர்களே அவர் மரணத்திலும் உயிர்த்தெழுதலும் இணைக்கப்பட்டுள்ள கணம் மகிமை சாகாமை பெற முடியும். எபிரேயர் 4:16 என்பதே ஆமென்.